கவனம் செலுத்தி சொல்லிக் கொடுக்கறது அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். ஆனா நம்மளால அது முடியும் இல்லையா? நம்ம குழந்தைக்கு எது வரும் எது வராது, எது பிடிக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியும் பொழுது வராத ஒரு விஷயத்த நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது அவங்களுக்கு பிடிச்சி வந்துருச்சுன்னா பரவாயில்ல, அதுவே குழந்தைகளோட மனசை டைவர்ட் பண்ணி என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்க போச்சுன்னா அந்த செலுத்த முடியாத அளவுக்கு மாறிடும். அதனால குழந்தைகளுக்கு இந்த லோக்கல் சேனல் டிவியில யூடியூபர் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து போடுறாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. எல்லா ஊர் கேபிள் சேனல் காரங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் போல இருக்கே. நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், மகளிர் ஹெச்டி அப்படின்னு போட்டு லோக்கல் சேனலில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. யூடியூப்பில் வர நல்ல விஷயங்களை எவ்வளோ பேர்கிட்ட செல்ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்குது, டச் ஃபோன் இல்லாமல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கீபேட் ஃபோன் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இது வந்து யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். அப்பாவோ சித்தப்பாவோ தாத்தாவோ யாராவது டிராயிங் நல்லா வரைவாங்க, அதே பழக்கம் அதே ஜீன் அந்த குழந்தைக்கு டிராயிங் நல்லா வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜாதக ரீதியிலும் இருக்கு. ஜீன் குழந்தைக்காக நம்ம என்ன செய்யலாம்? குழந்தைய முதல்ல காலங்கத்தால 5 மணிக்குள்ள எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி எழுந்த பிறகு காலை கடன் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்ட பிறகு படிக்கிறதுக்காக ஒரு 1/2 hour ஒதுக்குங்க. அந்த 1/2 hourல குழந்தைக்கு ஹயக்ரீவரின் ஸ்லோகன் அதை சொல்லிக் கொடுங்க. நான் அந்த ஸ்லோகத்தை கிளிப்பிங்ல போடுறேன். அந்த ஹயக்ரீவரின் ஸ்லோகத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, குழந்தைய மறுபடியும் சொல்ல சொல்லுங்க. ஹயக்ரீவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுரர்களிடம் இருந்து வேதத்தை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் ஹயக்ரீவர். அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியின் குருவும் இதே ஹயக்ரீவர் தான். அதனால ஹயக்ரீவரையும் சரஸ்வதியையும் நாம காலையில் மனதில் நினைத்தாலே குழந்தையின் கல்வி சிறப்பாக வரும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஹயக்ரீவருக்கு உகந்த ஸ்லோகத்தை நீங்களும் சொல்லி குழந்தையையும் சொல்ல சொல்லுங்க. இது தினசரி ஒரு கடமையாக நடக்கணும். தினசரி இது ஒரு வகுப்பாகவே நடக்கணும். காலையில 5 to 6 o'clock. இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா காலையில 5 to 6 o'clock பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சரஸ்வதி தேவி எழுகின்ற நேரமும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் சரஸ்வதி எழுந்து தன்னுடைய வேலைகளை துவங்கும் அந்த நேரத்தில் குழந்தைகள் படிக்க குழந்தைக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது இருக்காது. குழந்தைகளுக்கு ஞாபக திறன் அதிகமாகும். உடலில் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது உண்டாகும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதே புதன்கிழமை காலையில உங்க குழந்தை பள்ளிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பச்சை பயிறு சுண்டலை வீட்டுல சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு அந்த நிவேதத்தை உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட கொடுங்க. அதே நிவேதத்தை பாக்ஸ்ல போட்டு உன்னுடைய கிளாஸ்ல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண அப்படின்னு நீங்க கொடுத்து விடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த விஷயத்துக்கு ரொம்பவே நல்லா பொருந்தும். புதன்கிழமை அன்னைக்கு காலையில பச்சை பயிறு சுண்டல் செய்து நைவேத்தியமாக உங்களுடைய பூஜை அறையில படைச்சிட்டு அந்த நைவேத்தியத்தை எடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்பூன் உங்க குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துட்டு மீதம் இருக்கிறத கொஞ்சோட்டு எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்நாக்ஸ் டைமுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை மத்தவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணும்போது கல்வியை 4 பேருக்கு பகிரும் ஒரு நல்ல விஷயம் உங்க குழந்தைக்கு கிடைக்கும். புதனுக்கு உரிய தானியமான இந்த பச்சை பயிரை புதன்கிழமை அன்று தான் மட்டும் சாப்பிடாமல் கூட இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த சுண்டலை பகிரும்போது, அதாவது பச்சை பயிறு சுண்டலை பகிரும்போது புதனின் அருளும் ஆசையும் உங்கள் குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை. நம்ம வீட்டுல வச்ச நைவேத்தியம் அச்சே மற்ற குழந்தைகளுக்கு தரலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது கல்வி கடவுளுக்கு நாம செய்யற ஒரு விஷயம். கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அதனால தாராளமா கொடுத்தரப்பலாம், ஒரு தவறும் கிடையாது. இந்த ஒரு விஷயம் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா,
ஓர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் இது. இது நாம மற்ற குழந்தைகளுக்கு செய்கின்ற ஒரு சேவை. மற்ற குழந்தைகளுக்கும் கல்வி சிறப்பா வரணும் அப்படின்னு நாம செய்கின்ற ஒரு முயற்சி. இந்த ஒரு முயற்சி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் ஹயக்ரீவரின் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று தருகின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பலன்களை 2 மாசத்துல இருந்து 3 மாசத்துல உங்க குழந்தைகளின் கல்வியில நீங்க தாராளமா பார்க்கலாம். சரிங்களா?